நரேந்திர மோடி பாசிச அரசும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த தெர்மா கோல் தான் மனித உரிமை செயற்பாட்டாளர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்களையும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அர்பன் நக்சலைட் இவர்கள் என்ற புதிய வார்த்தையின் அடிப்படையிலே கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இன்று அறிவிக்கப்படாத ஒரு நான்காவது எமர்ஜென்சியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் முதல் எமர்ஜென்சி என்பது சீனாக்கு எதிராகவும் இரண்டாவது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் மூன்றாவது இந்திரா காந்தி அம்மையார் இந்த நாட்டு மக்கள் மீது தொடுத்தார் இன்று நான்காவது இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது மக்களுக்கும் அரசுக்கும் எதிராக இருக்கிறது அரசு மக்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சியாகவும் கருத்துரிமையை நசுக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த உபா சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு அது பொன்விழாவை கொண்டாடியது அந்த வழக்கு ஆனால் இந்தியா ஐம்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நேரு கொண்ட முதல் கொண்டு வந்த முதல் சட்டமே கருத்துரிமையை நசுக்குவதற்கான சட்டம்தான் ஏதோ இது பிறகோ விசா போன்ற சட்டங்களால் கிடையாது குடியரசு பெற்ற முதல் ஆண்டிலே முதல் சட்டமே கருத்துரிமை நசுக்குவதற்கு தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் பத்தொன்பதுக்கு எதிராகவே இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்னது கருத்துரிமை பேசலாம் எழுத்துரிமை பேசலாம் நீங்கள் பல்வேறு கூட்டங்கள் போட்டு ஜனநாயக ரீதியாக அதற்கு கண்டனம் குரல் எழுப்பலாம் ஆனால் அவ்வாறு நீங்கள் எழுப்பப்பட்டால் உங்கள் மீது இதுபோல தடைச் தடை சட்டங்களை போட்டு சிறையில் எடுத்துக் கொள்வார்கள் நாங்கள் செய்த குற்றங்கள் என்ன இந்த மீத்தனுக்காக எதிர்த்து கேள்வி கேட்டது தவறா ஸ்டெர்லைட்டுக்காக ஐநா சபையிலே நாங்கள் பேசியது தவறா எட்டு வழி சாலைக்காக நாங்கள் போராடியது தவறா அது தவறு என்றால் இந்த தமிழ் தேசியத்திற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த காலத்தில் தான் நிற்போம் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள போவது கிடையாது ஆனால் இன்று பயங்கரவாதிகள் மீது நாங்கள் அவர்களை தடுப்பதற்காக தடுப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தோம் என்று சொல்லி ஜனநாயகவாதிகள் மீது இந்தியா முழுவதும் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் நீங்கள் இருப்பதிலே கொடுமையானது மீது போட்ட மீது இந்த சட்டத்தை ஆனால் இந்த உப்பா வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு வழக்காடினாலே உப்பா வழக்கு திரும்பி கைது செய்கிறாங்க அதுதான் தோழர் முருகனுடைய கைது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா வருடம் சிறையில் இருந்து நான்கு நாட்கள் முன்னாடி தான் அவருக்கு பெயிலே கிடச்சிருக்கு இல்ல உச்சக்கட்ட கொடுமை என்ன கிட்டத்தட்ட திருமுருகன் காந்தி கடந்த ஒன்பதாம் தேதி பெரு இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஆகி நாட்கள் இருபது நாட்கள் தொடர் பயணங்கள் தமிழ்நாடு முழுவதும் எதற்கு ஒவ்வொரு வழக்க எந்தெந்த மேடையெல்லாம் நாங்கள் பேசினோமோ எந்தெந்த மேடையெல்லாம் கருத்துகளை கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்தோமோ அத்தனை மேடைகளும் வழக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மேலே இந்த இருபது நாட்களில் அவர் பயணம் செய்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக காவல்துறை சொல்றது எந்தெந்த இஸ்லாமிய மேடையெல்லாம் நீங்கள் பேசினீர்களோ நல்லா புரிஞ்சுக்கணும் எந்தெந்த இஸ்லாமிய தோடர்களுடைய மேடையிலெல்லாம் பேசினீர்களோ அத்தனையுமே உங்கள் மீது வழக்கு போடப்படும் அதில் ஒன்றுதான் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மேடையிலே கடந்த ஒரு ஈராண்டு முன்னாடி பேசினதற்கு தாமரங்கோட்டில் வடக்கு போட்டிருக்கிறாங்க ஆக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பேசினாலே வழக்கு என்றால் ஜனநாயகம் தழைத்து ஓங்கி இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து எங்களுக்கு எந்த கூட்டத்திற்கும் அனுமதி கிடையாது அது எங்களுக்கு மட்டும் கிடையாது அத்தனை பேருக்குமே அந்த வழக்கு இருக்கிறது ஆனால் குறிப்பாக நான்கு தேச துரோக வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஏன் முன்தினம் அது முகிலன் மேல் இருந்தது முன்தினம் அது தோழர் வேல்முருகன் மீது இருந்தது சமகாலத்திலே அது தோழர் திருமுருன் காந்தி இருந்தது இன்று அது சோஃபியா வருகிறது என்றால் நாம் ஜனநாயக நாட்டில் வாழவில்லை என்ற ஐயம் ஏற்படுகிறது நான்கு தேச துரோக வழக்கு மூன்று தேச துரோக வழக்கு என்ன தெரியுமா ரெண்டு பெரியார் சிலைக்கு மாலையிட்டது ஒன்று அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட்டது இந்த நாட்டிலே தேச தந்தை என்று சொல்லக்கூடிய காந்தியை கொன்ற கோச்சேக்கு மாலை அணிவித்த ஆர்எஸ்எஸ் எஸ் தீவிரவாதிகளை மோடியை கைது செய்தீர்களா ஆனால் சமூக நீதிக்காகவும் பண்பாட்டு அரசியலுக்காகவும் போராடிய அதற்காக சிறை சென்ற அண்ணல் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் நாங்கள் மாலையிட்டால் அது தேச துரோக வழக்கென்றால் திரும்பவும் மீண்டு வந்து திருமுருகன் அண்ணல் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் மாலை அணிவிப்பார் எழுதி வைத்துக் உப்பா சட்டத்தில் கைது வழக்கு எடுத்து பார்த்தோம் என்ன வழக்கு அப்படின்னு பாலஸ்தீனத்துடைய விடுதலைக்காக வள்ளுவர் கோட்டத்திலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டோம் அனைத்து கட்சிகளும் அதில் வந்தார்கள் அந்த பாலஸ்தீனத்துடைய ஆர்ப்பாட்டத்தில் பாலஸ்தீனத்துடைய விடுதலை பற்றி பேசியதற்காகவும் தமிழீழ விடுதலை பற்றி பேசியதற்காகவும் அவர் மீது உப்பா வழக்கு இதுதான் அல்ல குறிப்பா போட்டிருக்க வழக்கு தேர்டீன் ஒன் பி வர்பல் ஸ்பீச் அதுக்கு உப்பால இவர் இங்கே வன்முறை தூண்டும் விதமாக பேசினார் பாலஸ்தீனத்துடைய விடுதலையை இந்தியாவே கொள்கை முடிவு ஆதரிக்கிறது தமிழீழத்துடைய விடுதலையை தமிழ்நாட்டுடைய சட்டசபையை கூடி முடிவெடுத்திருக்கிறது இதில் எங்க முரண்பாடு இதில் எங்க நாங்கள் வன்முறை தூண்டும் விதமாக பேசிவிட்டோம் அதுல ஐ அதில் ரொம்ப முக்கியமாக கவனம் செய்வது நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசுனதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழக்கு போடுறீங்கன்னா நீங்க சொல்றீங்களே நாலு வருஷத்துல வன்முறை நிகழ்ந்து விட்டது என்றால் தமிழ்நாட்டில் எங்கு நடை நிகழ் பெற்றது எந்த நிகழ்வு வன்முறையாக நடந்தது ஆக முற்றிலுமாக பொய்யான வழக்கு மொத்தமே அல்ல பேர் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா இருக்குது ஒரு ஒரு எஃப்ஐஆர்ல எழுதியிருக்கிறாங்க ஒரு மோடிக்கு எதிராக கருப்புக்கோடி ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தணும் அல்ல முப்பத்தி மூணு பேர் மேலே வழக்கு அல்ல ஒரு பேர் பகீர்ச்சு பார்த்த உடனே கரு பழனி எப்பச்சு கரு பழனியப்பனா இவர் நம்ம மேடையில் வந்தார் அப்புறமா தான் தெருது அது கரு அண்ணாமலை தாப்ப தீவிக்கா தோழர் ஆக வழக்கு எதை போடுறவங்க கூட தெரியல கண்ட போடுறது இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வழக்குகள் திருமுருகன் காந்தி மீது அது குறிப்பாக பதினேழு வழக்குகள் என்பது இந்த ஒன்பதாம் தேதி சிறைவாசத்துக்கு பிறகாக இந்த அரசு போட்டிருக்கிறது நாங்கள் எந்த அச்சமும் படப்போவது கிடையாது எந்த அச்சமும் படப்போவது கிடையாது காரணம் என்பது காந்தி சிறைக்கு உள்ளே செல்வ அச்சம் கிடையாது தமிழ்நாட்டில் மோடி உள்ளே வரதான் அச்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாதத்தில் எந்த ஒரு கூட்டத்திற்கும் அனுமதி கிடையாது ஆனால் முதல் முறையாக எஸ்டிபிஐ திருமுருனுடைய கைதுக்கு முதல் முறையாக நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமே இதுதான் மனமார்ந்த எங்கள் இயக்கத்தின் சார்பாக அதன் நன்றிகள் காந்தி இன்று காலை சைதாபேட் கோட்டுக்கு வரும்போது தொடர்ச்சியாக இனிமேலும் நான் இஸ்லாமிய தோழர்களுடைய மேடையில் ஏறுவேன் இஸ்லாமியர்களுடைய விடுதலை சிறைவாசிகளுடைய விடுதலை பெருமுறை போராடுவேன் என்று உறக்க முடக்கமிட்டார் அதோடு மட்டுமல்லாமல் இன்று செய்தியாளர்கள் பத்திரிகை அவரிடம் எடுக்கும் பொழுது அவர் ரெண்டு முக்கியமான முழக்கத்தை வைத்தார் அதே முழக்கத்தை நான் வைத்து முடிக்க இருக்கிறேன் உடனடியாக எழுவர் விடுதலை என்பது தமிழ்நாடு அரசு சாத்தியப்பட வேண்டும் இரண்டாவது அவர் வைத்த முழக்கம் என்பது அப்பாவி இஸ்லாமியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இந்த வாய்ப்பு அளித்த எஸ்டிபிஐ கட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்